ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணப் போகிறோம்னா இது வந்து புழுங்கல் அரிசி இது வந்து தலை தடவி எடுத்து அதாவது இந்த காப்படி உலகில் தலை தடவி நாங்கள் எடுத்துருக்குறோம் அந்த அளவு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி வானொலியில் போட்டு நம்ம கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் அந்த இது வந்து இப்போ பார்த்திங்களா அரிசி எப்படி மாறிடுச்சு இது வந்து செவக்கக்கூடாது இந்த மாதிரி வெள்ளை கலராகவே இருக்கணும் செவந்துருச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு போட்டோன்னா செவந்துடும் அதனால் கொஞ்சம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அந்த அரிசி வந்து இந்த மாதிரி பொறி மாதிரி மாறிடும் பொறி மாதிரி மாறணும்னா இது ஒரு வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மாதிரி நாங்கள் அந்த தலை தடவை எடுத்து வச்சோம்னா அது எல்லா எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் எடுத்த அரிசிக்கு வந்து ஒரு காப்படி உழைக்கு வந்து உளுந்து எடுத்துக்கணும் உளுந்தையும் இதே மாதிரி வறுத்துக்கணும் அது வந்து தலை தடவி எடுத்துக்கணும் புழுங்கல் அரிசி உளுந்து வந்து ஒரு காப்படி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதுவும் வந்து அந்த உளுந்து வந்து லைட்டாக மட்டும் கலர் மாறும் நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி இந்த புழுங்கல் அரிசி உளுந்து ரெண்டையுமே வந்து வருத்தெடுத்து வச்சுக்கலாம் புழுங்கலரிசி வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணாதீங்க நல்லரிசி யூஸ் பண்ணாதான் இதில் நல்லா வரும் இப்போ பார்த்திங்களா இதை ரெண்டையும் இது பண்ணி ஆற வச்சுருக்குறோம் இப்போ புழுங்கல் அரிசியும் உளுந்தும் இதில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு பச்சை அரிசி வந்து நாலு காப்படி உழைக்க எடுக்கணும் இது வந்து ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணலாம் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணால் கழுவி காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை வெள்ளையின்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா வரும் இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து முறுக்குக்குன்னு சொல்லி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தேவையான உப்பு தூள் உப்பு போடணும் தூள் உப்பு போட்டால் அங்கங்கே கொஞ்சம் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டு கருப்பு எள்ளு அது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம்னாலே முறுக்குக்குன்னு சொன்னாலே அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து நூறு கிராம் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி வந்து தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இது பண்ணிக்கோங்க நிறைய தண்ணியை ஊற்றிடாதீங்க நீங்கள் அப்போதைக்கு பிணைகிறப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி கூட உப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து முறுக்கு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து முறுக்கு புளிய போகிறோம் அதுக்கு வந்து இந்த முறுக்கு புளிகிற ஜார்னி கரண்டியாக அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு முறுக்கு புழிஞ்சிட்டு அந்த எண்ணெயில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கு புளிகிற குழாயில் வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளுக்குள்ளார கொஞ்சம் ஆயில் தடவிருக்கிறோம் இதில் வந்து எவ்வளோ அளவு அது மாவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து அதில் முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து முறுக்கு வந்து நமக்கு இந்த ஷேப்பில் தான் வரணும்னு கிடையாது ஒரு அன்இவன் ஷேப்பில் தான் இருக்கும் நம்ம பாட்டுக்கு இப்படி வச்சு அப்படியே மேலே அப்படியே சுற்றி விட வேண்டியது தான் ஆனால் ஏன்னா கொஞ்சம் வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி இது பண்ணிட்டா அந்த ஜார்னி கண்டி அப்படியே எண்ணெயில் இது பண்ணோம்னா அழகாக இது போய் இதாயிருக்கும் அதனால தான் லைட்டாக அது வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா எண்ணெயில் டிப் பண்ணது ஒரு டைம் மட்டும் எண்ணெயில் டிப் பண்ணால் போதும் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும்னு தேவையில்ல நம்ம ரொம்ப நேரம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் ட்ரை ஆயிடுச்சுன்னா வேணும்னா அந்த எண்ணெயில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இப்போது ஒரு முறுக்கு வச்சு குழாயில் நம்ம மாவு எடுத்ததுக்கு பார்த்தோம்னா நாலு முறுக்கு வருது அந்த மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு முறுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி போட்டோன்னா இது நல்லா இப்படி வந்து பபுள்ஸ் வருது பாருங்கள் இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம திருப்பி போட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமேலே இந்த மாதிரி இப்போ இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இங்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து சுவையான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் Bye.